இந்த நொடி முதல் நான் கவிஞன் இல்லை, கரடி பொம்மை, புசு புசு முடியில்லை, கூழாங்கல் மூக்கில்லை, கோழி குண்டு கண் இல்லை, காளான் குடை காதில்லை. இத்தனை இல்லைகள் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை கரடி பொம்மையாய் கற்பனை செய்து கொள்ளுங்கள். கவிஞர்களே வணக்கம், கவிஞர்களே வணக்கம். நான் கரடி பொம்மை பேசுகிறேன். நான் தான் ஆகச்சிறந்த காதல் பரிசு, நான் தான் ஆகச்சிறந்த காதல் பரிசு. ஏன் தெரியுமா? ரோஜா ரோஜா முள்ளிருந்து குத்தக்கூடும், கடிதம் முகவரி மாறி சேரக்கூடும், சாக்லேட் சர்க்கரை அளவை கூட்டக்கூடும், தொலைபேசி தொல்லைபேசியாய் மாறக்கூடும், முத்தம் காமத்தில் சென்று முடியக்கூடும். இப்படி எந்தவித சந்தேகமும் அற்ற சந்தோஷ காதல் பரிசு நான் மட்டுமே. பருவ வயதில் காதலிக்கும் பெண்களில் 90% கனவில் காதலனை நினைத்து கொண்டு கட்டி அணைத்து முத்தம் கொஞ்சுவதும் எங்களைத்தான். அந்த காதலில் ஒரு ஊடல் வந்தால் மூக்கு திருகி காதை கடித்து தொப்பையில் குத்தி கோபம் கொண்டு தாக்குவதும் எங்களைத்தான். அந்த காதலில் ஒரு பிரிவு வந்தால் தாள முடியாத துயரத்தில் தத்தளிக்கும் கண்ணீரை கொட்டி அழுது கட்டிக்கொள்வதும் எங்களைத்தான். காதலன் இல்லாத போது பசலை நோய் படர்ந்து துன்பப்பட்டவர்கள் சங்கத்தலைவிகள். ஆனால் காதலன் இல்லாத போது அவன் தந்த கரடி பொம்மை என்னையே காதலனைப் போல கற்பனை செய்து கட்டிக்கொள்பவர்கள் எங்கள் தலைவிகள். வாய்ப்புக்காய் காத்திருந்து வார்த்தைகளில் விசந்தொடவும் மாமா குட்டிகளுக்கு மத்தியில் எப்பொழுதும் காதலுக்கு துணை நிற்கும் கரடுக்குட்டி நான் மட்டும்தான் நம்பிக்கைக்குரிய பாய் பெஸ்டி. இத்தனை பெரிய காதுகளில் எத்தனையோ காதல் ரகசியங்கள் கேட்டதுண்டு, வாங்கி வைத்து கொண்டேனே தவிர எவருக்கும் சொன்னதில்லை. காதலியோடு கட்டி கொண்டு கிடந்தாலும் காதலன் இடத்தை பறித்ததில்லை. குழந்தை பருவத்திலிருந்து கூடவே இருப்பதனால் பருவத்தில் வந்து சேரும் புதிய காதல் பரிசு இல்லை என என்னை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட ஐயம் வராது. காலை மாலை இரவு என எப்போது பார்த்தாலும் சிரித்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என் புன்னகை தீராது. கைக்கு அடக்கமாய் என்றாலும் சரி கட்டிக்கொண்டு தூங்க வேண்டுமென்றாலும் சரி விதவிதமான சைஸில் இருக்கிறேன். வசதிக்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளும் விலையில் இருக்கிறேன். வயது கூடினாலும் வருடங்கள் ஆனாலும் நீங்களாய் தூக்கி எறியும் வரை நீங்காமல் இருக்கிறேன். அதனால் கவியரங்க நடுவரே, வித்தக கவிஞரே, காலம் காலமாய் காதலிக்கும் அத்தனை பேருக்கும் காதல் பரிசென்றால் என் மீதுதான் இனம்புரியாத ஈர்ப்பு. ஆகவே கரடி பொம்மை நான் தான் சிறந்த காதல் பரிசு என நீங்கள் சொல்ல வேண்டும். தீர்ப்பு. நன்றி. கவியரங்கம் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட்.